கிழிந்து விட்டது. இது சாரி, ஸ்கூட்டர் மோதியதால் ஜாக்கெட் கிழிந்து விட்டது. கிழிந்து போனது ஜாக்கெட்டா இல்லையா என்ற கேள்வி எழும்போதுதான் பஞ்சர் ஆனது ஸ்கூட்டர் டயரா இல்லையா என்ற பிரச்சனையே வருகிறது. இவரோட என்னங்க இது, என் மேல ஸ்கூட்டர் மோதிச்சேன்னு சொல்லி நஷ்ட எடுக்காத கேஸ் போட்டா ஜாக்கெட்டு டயர்னு அசிங்கமா பேசுறீங்களே. ஆமா, நீ என்ன ரொம்ப அழகா இருக்கிறதா என்னமா, இந்த உலகமே அசிங்கமான உலகம். இப்படி எல்லாம் வழக்கு நடத்தினாதான் கேஸ் ஜெயிக்கும். ஃபீஸ் கொடுத்திருக்கேன். அதுதான் வாய்தா குவாய்தா அழுது தொலைக்கிறேனே. பஸ்ஸுக்கு தான் 2 ரூபா 30 பைசா வச்சிருக்கேன். அதை கொடு. இந்த 5 பைசா நீ வச்சுக்கோ. அந்த கிழிஞ்சு போன ஜாக்கெட்ட தச்சுக்கோ. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. தரா ஆபீஸ் போன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைடியுமா? எங்க விட்டோம்? அச்சுதாய நம, அனந்தாய நமக, இது பால்கோ. எல்லாரும் நன்னா கேட்டுக்கும்படி, இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பொம்மநாட்டிகள் வருஷம். நம்ம எல்லாம் சேர்ந்து போர்க்கொடி உயர்த்தணும். தெரியுமா, பொம்மநாட்டிகள்னா ஆத்துல சாதம் படிக்கிறதோ தீந்தோ நினைக்கப்படாது. ஏ, நமக்கு என்ன அரசியல் உதவாங்க? தாராமாமி, நாம எல்லாம் அரசியல்னு போயிட்டா ஆத்துல யார் சாதம் படிப்பா? ஏண்டி, உன் ஆத்துக்காரர் எங்க போயிட்டார்? ஆத்துக்காரரா? என்னடி ஆத்துக்காரர் இருக்கிற, எங்க ஆத்து எடுத்துக்கோ. கே அப்புசாமி, பிஏபிஎல். ஆத்துக்கார பேரை சொல்லப்படாது. அட்வொகேட், அவர் தான் சாதம் அடிச்சிருக்கார். என்னமா வடிப்பார் தெரியுமோ? ஆத்துக்கார் சாதம் அடிப்பார் சரி, குழம்பு கூட்டுப்படி எல்லாம் யார் செய்வா? ஏண்டி, உன் தோப்பனார் எங்க போயிட்டார்? இவாள் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ் போய் பேர் பண்ணிட்டு இருக்கா. இவாளை எல்லாம் பிடிச்சு அடுப்புல தள்ள வேண்டியதானே. இருந்தாலும் தாரா மாமி, உங்க தைரியம் யாருக்கும் வராது. சொல்லுங்க ஏண்டி. தாரா மாமி, தாரா மாமி, கைய ஒசத்தி சொல்லணும். தாரா மாமி, காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் கச்சேரி வரது. என்னண்ணா, கோர்ட்டுக்கு புறப்பட்டல? வழி விடு, வாசல்ல மாநாடு குட்டி வச்சுட்டு. நான் ஆபீஸ் போறதுக்கு சைக்கிள் ரிக்ஷா கூட்டு வந்துட்டியா? என்ன நினைச்சிருக்க நீ? உன் மனசுல ஒரு அட்வகேட் போய் சைக்கிள் ரிக்ஷா கூட்டு வந்ததும் சமைக்க வைக்கிறதும் ஒரு மாப்பிள்ளை கூட மரியாதை இல்லாம போச்சு. இந்த செடுமூஞ்சி கழுத்துல தாலியை கேட்டு அன்னைக்கே நான் யோசிச்சிருக்கணும். என்ன என்ன, சிம்பிளா செடுமூஞ்சிட்டு நேக்கு என்ன குறைச்சல், நேக்கு என்ன குறைச்சல், அதை சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போங்க. உன் மூஞ்சி பார்த்தா உங்க அப்பா மூஞ்சி மாதிரி இருக்கு. அது ஒண்ணு போறாது. அவளுக்கு என்னடா குறைச்சல், டிம்பிள் கமாடியா மாதிரியா இருக்கா? அசப்புல பார்த்தா அப்ப அமிதாப் பச்சன் மாதிரியா இருக்கா? சரி, எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, போட்டுமா? முக்கியமான கேஸ் இருக்கு. இப்படிதான் முக்கியமான கேஸ் போறேன். கடைசியில பார்த்தா நியூசன்ஸ் கேஸ். 2 ரூபாய் 3 ரூபாயோட வீட்டுக்கு வரேன். இந்த லட்சணத்துல இன்ஜினோட போடு. கே அப்புசாமி, பிஏபிஎல். உங்க அப்பா நியூசன்ஸ் கேஸ்ல மாட்டிட்டு போ. உள்ளே கடகட்டான்னு விட்டுருக்கணும். நானே வெளியில கூட்டுல வந்த மாதிரி அசிங்கம் படிச்சவன. சும்மா ஒரு கேஸ் பார்த்தேன், 10 ரூபாய்